உங்களோட ரூம் டூர். சோ பாத்துட்டு எங்களோட வீடு சாசி டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் பொம்மோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட ரூம் டூர் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நிறைய கனவுகள் இருக்கும், நம்ம வந்து ஒரு சொந்தமாக வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்கும். அந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு குட்டி ஸ்பேஸாவது இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட கஷ்டமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ரூமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்மளால் வெளியே எல்லாருக்கிட்டையும் காட்ட முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து தனியாக அழுகணும் தனியாக இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம ரூமில் தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ரூமை தான் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். எங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆர்கனைஸில் அது நான் பண்ணதில்லை, ஜஸ்ட் சும்மா க்ளீனாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இருக்கிற திங்ஸை வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். புதுசாக நான் இந்த வீடியோக்காக எதுவுமே வாங்கி அழகுப்படுத்தி வைக்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு ஃபோட்டோ கூட எங்கள் ரூமில் இருக்காது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடையாது, எங்களுக்கு இல்லை எங்கள் ஹஸ்பண்ட்க்கு எங்கள் மாமாவுக்கு மச்சினருக்கு. ஸோ யாருக்குமே ஃபோட்டோஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் எங்கள் வீட்லேயுமே எங்கேயுமே ஃபோட்டோஸே இருக்காது. பட் எனக்கு ஃபோட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாகவே நான் வீடு ஃபுல்லாக அங்கங்கே ஃபோட்டோஸ் மாட்டி அதுவுமே உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பலவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா எங்களோட ரூம் எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட வீடு ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கட்டியிருக்காங்க, ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவாக பில்லர் வச்சு. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் வந்து ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். எங்களோட ரூம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்டர் ஆன உடனேவும் லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்கும், வெஸ்டர்ன் டாய்லெட் அண்ட் டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து ஆல்ட்ரேட் பண்ண ரூம் தான். ஸோ தட் பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ ரெண்டு ரூமுக்கும் நடுவில் வந்து ஜன்னல் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு அதாவது இந்த இடத்துல ரூமே இல்லாமல் இந்த இடத்துல ஜன்னல் இருந்திருக்கு. ஸோ அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணதால் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஷெல்ஃப் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ தட் நான் இந்த இடத்துல வந்துட்டு எங்களோட சோப்ஸ் அந்த இதெல்லாம் திங்ஸ்லாம் வச்சுக்கோம். இன்னும் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் வந்துட்டு கிச்சனில் சிங்க் கடியில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறது ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும் நான் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிண்ணம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பைத்தம் மாவு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாவு போடுறதுக்காக அந்த மாவு கிண்ணம் அண்ட் சோப்ஸு, அதுக்கப்புறமா ஃப்ளோர் வாஷ் இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா நான் இங்கேயே வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஹேண்ட் வாஷஸ், அதுக்கப்புறம் ப்ரஷஸ் இதெல்லாம் பேஸ்ட் ப்ரஷ் இதெல்லாம். அண்ட் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டவல் போடுறதுக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஹேண்டில். ஸோ டவல் வெளியே காய வச்சோன்னா நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சுக்குவோம். அண்ட் இங்கே ஒரு ஹேங்கர் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு மிரர் வச்சுருக்கோம். மிரர் வந்து அத்தை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் மகாபலிபுரமில் வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து இப்போ இங்கே மாட்டி வச்சுருக்கோம். அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிஸ்டம் இருக்கும், சிஸ்டம் இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம். ஸோ முன்னாடி ஃப்ளவர் வாஷ் இதெல்லாம் இருக்குது அண்டு கூடையே சானிடைசரும் இருக்குது, ரெகுலராக இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது. ஷாஷி டோன்ட் ஷவுட். அண்ட் திரும்ப அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா இந்த சைடு வந்து வாட்ரூஃப் இருக்குது. ஸோ ஃபோர் டோர்ஸ் இருக்க மாதிரி வாட்ரூஃப். மேலே வந்து நம்மளோட லக்கேஜ் பேக்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுருக்கோம். அண்ட் இங்கே ஒரு சேரை வச்சுருக்கோம், சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உட்காரதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்களோட பெட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்குது எங்களோட ரூம். அண்ட் இங்கே ஒரு டேபிள் ஃபேன் இருக்கும், சாரி இது டேபிள் ஃபேன் இல்லை இல்லையா, ஃபேன் இருக்கும். அண்டு மேலே வால் கிளாக். இந்த வால் கிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறது, ஒரு 30 இயர்ஸ் கிட்டே இருக்கிறதுன்னு எங்கள் மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வால் கிளாக் இப்போயும் ஓடிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ஏசி யூனிட், இங்கே ஒரு விண்டோ இருக்கும். அப்படியே எங்களோட பெட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும். இதுக்கு வந்து ஒரு செக்குடு மாதிரி கர்ட்டன் தான் போட்டிருக்காங்க, டபுள் கர்ட்டன் இருக்க மாதிரி. இந்த விண்டோ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும், எங்களோட தோட்டம் வந்து இதில் தெரியும். ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ பெட்ரூமில் உட்காந்து ஓப்பன் பண்ணி வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்லைடிங் டோர் மாதிரி தான்,
ना यूशल इत सैड डोर यूस यूस पड़े सो उट उूस पड़े सूपर सो पार एव्लो अलग अंदर उोटम पाको रोम अलग अंड आलसो अंदना इंपर विंडो सो एंटर आगोलिया एंटर आगे अब सैडल और विंडो थ्री डोर मारे स्लाइडिंग डोर थ्री डोर्स मारे और विंडो नल्ला कवतोटमा ओपन पन्नोना वेलिच्चम रोम्ब वेलिच्चमावुम सो पारंग इप्डी दा इरुक्कुम ओपन पन्ना सूपरा इरुक्कुम फुल व्यू काट्टुरेन पारुंग रेंडु डोरुम ओपन पन्नि वच्चिट्टा एप्पडी इरुक्कु वेलिच्चमानु पारुंग सो पाथुट्टींगलिया इप्पो वंदु नम्म बालकनी पोगपोरोम इंद डोर वंदु बालकनी पोगर डोर सो इंगे वंदु सेफ्टिकाग और ग्रिल गेट कुडुत्तिरुक्कांग अंड बालकनी नीगे इप्पो पाक्कर मारी इरुक्काद रोम्ब मोसमा दा इरुक्कुम सो पण्णिक्कोंग नेक्स्ट वीडियो ना बालकनी ऑर्गेनाइजेशन वीडियो कूड पोडुरदा इरुक्केन सो नेक्स्टना नेक्स्ट इल्ल कोंज नाळ्ल सो अड्जस्ट पण्णिक्कोंग सो इप्डी बालकनी वो ना एप्डी आर्गनेस पड़े पारें ना वो नया तिंग्स वीटल क्लीन पड़े एट वो सो बालकनी इप्डी और कुटी बालकनी सो इंतजे तोटम पाको रोम अलग तोटम सो मुड़ी रूम टूर सो पातरपी योड़ वीड साक्षी से हाय हाय प्लान किस ओके सो पातरपी योड़ रूम எங்களோட ரூம் டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோடய கிச்சன் அப்புறம் பூஜை ரூம் இதெல்லாமே உங்களுக்கு வீடியோ போடலான் இருக்கேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தட் பை ஃப்ரெண்ட்ஸ் அம்ரிதா பாய்